உசிலம்பட்டி அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற விஏஓ லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் அய்யம்பாளையத்தைச் சேர்ந்தவர் முத்துப்பேய தேவர். இவருக்கு சொந்தமான 34 சென்ட் இடம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டியில் உள்ளது. இந்த இடத்தை இவருடைய மகன் காசிமா என் பெயருக்கு மாற்றுவதற்காக ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். பதில் இல்லை. இந்நிலையில் கடந்த வாரம் நேரில் வந்தபோது போத்தம்பட்டி விஏஓ ரம்யா பட்டா மாறுதலுக்கு 9000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத முத்துப்பேய தேவர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி டிஎஸ்பி சத்யசீலன் அறிவுறுத்தலின்படி 9000 ரூபாய் பணத்தில் ரசாயனம் கலந்த பவுடரை தடவி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து விஏஓ ரம்யா அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் ஆம்பு ஜெயராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஏஓ ரம்யாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.